ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம், இது யூட்டன், நான் ஐயன் கார்த்திகேயன். கொரோனாலாம் கிளம்பிருச்சு 2020ஓட, அவ்வளவுதான் 2020 ஒரே ஜாலி அப்படின்ற ரேஞ்சிலே எல்லாரும் பதிவெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அது மாதிரியே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாஸ்க் போடுறது இல்லை, கூட்டமா போறது வர்றதுன்ற ஒரு மாதிரி உலகமே இயல்பு நிலைக்கு திரும்பிருச்சுன்னு சொல்ற அளவுக்கு தான் எல்லாருமே நடந்துகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா பிரிட்டன்ல இன்னொரு வைரஸ் வந்துருச்சு அப்படின்னு கிளப்ப ஆரம்பிச்சாங்க. இன்னொரு வைரஸ்னு சில பேர் சொல்கிறாங்க, கொரோனாலேயே வேறு வைரஸ்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் இந்த வேக்சினேஷனே உதவாது, இந்த வேக்சினேஷன் ஏற்கனவே கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது பயனுறாது அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆளாளுக்கு ஒரு ஒரு தகவல் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அவ்வளோதான், 2021 முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு ரிவர்ஸாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன உண்மை, எது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது என்ன, அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்ததுலேருந்தே பயங்கரமான, இந்த COVID-19 வந்ததுலேருந்தே பயங்கரமான பரபரப்பு. உலக அளவில் லாக்டவுன் அப்படின்னு ஒன்று அறிமுகமாச்சு. கிட்டத்தட்ட உலகத்தையே அமைதிப்படுத்தி கூட்டி வைத்த ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். பலரும் வாழ்வாதாரத்தை இழந்த, பலரும் என்ன செய்யறது அப்படின்னு புரியாமல் போன, நிறைய பிஸ்னஸ்கள் முடங்கிய பல விதமான சூழல்களை உலகமே சந்தித்தது, அதில் நாமும் பெருமளவுக்கு சந்தித்தோம் அப்படின்னு சொல்லலாம். இப்படியான ஒரு சூழலில் இப்போ தான் ஓரளவுக்கு லாக்டவுன்லாம் ரிலீஸ் பண்ணி எல்லாரும் ஒரு மாதிரி நிம்மதியாகிட்டு இருந்த சூழலில் இது என்னையா புதுசா அப்படின்னு கேட்டால், புதுசெல்லாம் கிடையாது, ஏற்கனவே இருந்த அறிவிப்புக்குள்ளே இருந்த ஒரு விஷயந்தான். இது ஒன்றும் அதிர்ச்சியாக இருக்கோ இல்லை புதுசாக திடீர்னு ஏதோ கிளம்பி வந்ததோவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. கொரோனா வைரஸில் ஏற்கனவே வைரஸ்னாவே அது மியூட்டேட் ஆகும், மியூட்டேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. மியூட்டேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு மாற்றம். அந்த மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வைரஸும் தன்னை தற்காத்து கொள்வதற்காக, தன்னை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக உருவை மாற்றிக்கொண்டே இருக்கும். தான் தொலைஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக அந்த 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 ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்றாப்படி, அங்கே யார் உடம்பில் அது போய் தங்குகிறதோ அவர்கள் உடம்புக்கு ஏற்றாற் போல அப்படி தன்னை மாற்றி அமைத்து கொள்ளுகிற வேலையை வைரஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஒரு ஊர்லேயும் அது ஒரு ஒரு மாதிரியான உருப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்தியாவிலும் கூட பல்வேறு வகையான அந்த கோவிட் இருக்குது. கோவிட்லேயே சில மாற்றங்கள் கொண்ட பல விதமான வைரஸ்கள் அது இருக்குது அப்படின்னு. ஒரே வைரஸ் தான், COVID-19 தான், அதில் சில மாற்றங்களோடு இருக்கிறது. அதைப்போல் பிரிட்டன்லேயும் சில விஷயங்கள் மாறியிருக்கு. ஏற்கனவே நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், ஏற்கனவே அந்த வீடியோ பார்த்தவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், அது ரொம்ப சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த வீடியோ. கொரோனா வைரஸ் அப்படின்றதுக்கான வேக்சின் வந்து பயன்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஏன்னா அது வந்து பல்வேறு ரேஸை வந்து பல்வேறு இனங்களை, அதாவது வந்து ஒரு இந்தியரை, ஒரு 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 அமெரிக்கரை அப்படின்னு பல்வேறு நாடுகளில் வசிக்கிற பல்வேறு ரேஸ் எத்தினிட்டிக்கு இருக்கிற ஆட்கள்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது அங்கே இருக்கிறவர்களை வச்சு பண்ணாங்களா, அல்லது ஏசியானா ஏசியாவில் இருக்கிற அந்த சீதோஷண நிலையில் வந்து பண்ணார்களான்ற பல்வேறு கேள்விகள் அதுக்குள்ளே அடங்கியது. அப்படி இருக்கும்போது இந்த வேக்சினேஷன் பயன்படுமா, மியூட்டேஷன் ஆகிட்டே இருக்கே, இந்த மியூட்டேஷன் ஆகிட்டு இருக்கிறது தான் சேலஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வைரஸை வந்து என்ன வேக்சினேஷனில் பிரச்சனை வரும்னா, அந்த மியூட்டேட் ஆகிட்டே இருக்கிறதுனால அதற்கு வேக்சினேஷன் பண்ணுறது பயங்கர சிரமம்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் இதுக்கு முன்பு நமக்கு சொல்லப்பட்டது. இந்த குறிப்பிட்ட வைரஸில் ஸ்பீடாக சூப்பர் ஸ்ப்ரெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர் ஸ்ப்ரெட்டர் அப்படின்னா வேகமாக இது பரவும் அப்படின்றதான் இதில் சிக்கல் அப்படின்னு சொல்லப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 70% வேகமாக இது பரவுது இதில் மியூட்டேட் ஆன வைரஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதிவேகமாக ஒரு விஷயம் பரவக்கூடும், ஒரு வைரஸ் பரவக்கூடும் என்றால் அது அதி தீவிரமானதாக இருக்காது அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பீடாக பரவும், ஆனால் அதனுடைய நோய் அப்படி பரப்புகிற அந்த நோயுடைய தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தானதாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. வேகம் இருந்தால் அந்த நோயுடைய அந்த வீரியத்தை அளவு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குன்றாங்க. ஒருவேளை நோய் வீரியம் அதிகமாக இருக்கிறது என்றால் வேகம் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பல டாக்டர்களுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். இன்னொன்று, இந்த அளவீடு அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து ஒரு 70% சொன்னாலும் கூட, ஹூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1.1 முதல் 1.5 மடங்கு தான் வந்து அதிகம்ன்றாங்க. அதாவது அந்த 70% சொன்னது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 மடங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் ஹூ கொடுத்துருக்கிற அறிக்கையின்படி 1.1 முதல் 1.5 வரை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பர் ஸ்ப்ரெட்டரால் பயங்கரமாக பயப்பட வேண்டியது இருக்கான்னு கேட்டால், பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி பல எக்ஸ்பர்ட்டும் ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயப்பட தேவையில்லை, ஆனால் பிரிட்டன் மாதிரியான இடங்களில் அதி தீவிரமாக அது பரவுவதால் அங்கே பல இடங்களில் பார்டர் க்ளோஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அவர்களுடைய அந்த லெவல், இப்போ எங்கெல்லாம் சொன்னாங்கள்ல பச்சை பகுதி, ஆரஞ்சு பகுதி, ரெட்டு பகுதியெலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்களே, அதே போல் அங்கேயும் வந்து
அந்த மாதிரியான அந்த பகுதியில் அடுத்த லெவலுக்கு ரைஸ் பண்ணுறது, கொஞ்சம் ஊரடங்கு நேரடியாக முழு ஊரடங்காக இல்லாமல் கொஞ்சம் கட்டுப்படுத்துதல் பண்ணுறது, ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அதிகமாக விதிக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸில் ஓரளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கிற அப்டேட். சரி, இப்போ வேக்சினேஷன் பயன்படுமா? ஏற்கனவே ஃபைசர், மாடர்னா இது மாதிரியான சில வேக்சின்லாம் வந்திருக்கே, அது பயன்படுமா அப்படின்னு கேட்டால், அந்த வேக்சின் நிறுவனங்கள் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேக்சினேஷன் பயன்படும், ஒன்றும் பயப்படுத்த வேலை. ஏன்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீனும் இதில் இருக்கிற ப்ரோட்டீனையும் செக் பண்ணும்போது 99% அதே ப்ரோட்டீன் தான் இருக்குது, எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருக்குன்னா, அதில் நிச்சயமாக மாற்றம் இருக்குது என்றால், அந்த மாற்றத்தை சில வாரங்களில், 1-2 வாரங்களுக்குள்ள 3 வாரங்களுக்குள்ள அதை மாற்றி அமைத்து அதுக்கான வேக்சினையும் செஞ்சிடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு இந்த நிறுவனங்கள் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதையே உலக சுகாதார நிறுவனமும் தெரிவிச்சிருக்கு. இல்லை, வேக்சினேஷனுக்கு எந்த விதமான சிக்கலும் இல்லை, ரொம்ப வாய்ப்பு மிக 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 குறைவு வேக்சினேஷன் உபயோகப்படாமல் போகிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த தரப்புலேருந்து வந்தது. நம்ம ஊரில் விகே பால் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து பேசியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதி ஆயோக் ஹெல்த்தில் மெம்பராக இருக்கார். அவர் தான் வந்து இந்த விஷயத்தை பற்றி அட்ரஸ் பண்ணுறாரு. இது ஒரு சூப்பர் ஸ்ப்ரெட் அப்படின்ற விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாரு. வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து செக்லாம் பண்ணிகிட்ருக்கோன்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பேசும்போது அவர் சொன்ன விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வேக்சினேஷனுக்கு எதுவும் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் பேசின எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் இருந்துச்சு. இந்தியா பன்மொழி தேசம், பல மாநிலங்களை கொண்டது, பல மொழி வழி இன குழுவை கொண்ட ஒரு நாடு தான் அது. யூனியன் ஆஃப் ஸ்டேட், அதாவது பல்வேறு விதமான ஆட்களையும் இணைத்திருக்கிற ஒரு நாடு, அவ்வளோதான். ஆனால் அதை வந்து இந்த ஃபெடரலிசத்தை பாதிக்கக்கூடிய வகையில் மாநில உரிமைகளை தொடர்ந்து தூக்கி எறிகிற விதமாக ஹிந்தியில் மட்டும் அவர் அறிவிப்பு, ஒரு 95% முதல் அவர் பேசியது பார்த்திங்கன்னா ஹிந்தியில் மட்டும்தான் இருந்தது. இப்போ நான் முதல் முதலில் பார்க்கும்போது, அல்லது நண்பர்கள் முதல் முதலில் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அது ஹிந்தி மட்டும்தான் இங்கே இருக்குது போன்ற ஒரு விஷயத்தை, இதிலும் இது மாதிரி ஹெல்த் விஷயத்தில் கூட ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குற நேரத்தில் ஆங்கிலத்தை பயன்படுத்தியிருக்கலாம், பயன்படுத்தலைங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம். அதையும் இங்கே பதிவு செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம். ஓகே, வேக்சின் வந்து ஏற்கனவே அந்த வேக்சின் மேலே கேள்விகளே இல்லையான்னு கேட்டால், அதுவும் இருக்கிறது. அந்த கேள்விகளுக்கான வீடியோவை நம்ம ஏற்கனவே வெளியிட்டணும். பல்வேறு கேள்விகள் இருக்குது. கோல்ட் ஸ்டோரேஜ், ஹெவி கோல்ட் ஸ்டோரேஜ் தேவைப்படுது ஃபைசர் மற்றும் இந்த மாடர்னாவுடைய மருந்துகளை பாதுகாக்கிறதுக்கு. ஹெவி கோல்டு ஸ்டோரேஜ்னால் மைனஸில் இருக்கணுன்றாங்க. அப்படி கோல்டு ஸ்டோரேஜை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா, அது நம்மகிட்ட இந்தியாவில் அத்தனை கோல்டு ஸ்டோரேஜ் கிடையாது. இன்னும் இந்தியா வந்து ஃபைசர் போன்ற விஷயம், ஃபைசர் மாதிரியான மருந்துகளுடைய அந்த அனுமதியை இன்னும் வழங்கவும் இல்லை. ஏன் வழங்கலை அப்படின்னா, உள்நாட்டிலே பல விஷயங்கள் தயாராகிட்டு இருக்கு. அது ஒரு அடுத்த கட்டத்துக்கு வரலாம், அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற நினைப்பு இருக்கலாம். இன்னொன்று, இதோட காஸ்ட்லியை பற்றி யோசிச்சிருக்கலாம், அல்லது இதோடைய எஃபிஷியன்ஸை பற்றியும் கேள்வி இருக்கலாம். எஃபிஷியன்ஸை பற்றி கேள்விகளைத்தான் போன வீடியோவில் நான் அந்த கொரோனா வைரஸை பற்றி சொல்லும்போது ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைரஸுக்கான முழுமையான தீர்வு இந்த வேக்சினேஷன் கொடுத்துடணும் அப்படின்னா 24 மாதம் அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. 24 மாதம் ஒருத்தருக்கு வந்து கொடுத்து 24 மாதம் வரல அப்படின்னா தான் அந்த வேக்சினேஷன் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவசர காலத்தை கருத்தில் கொண்டு, இப்போ வந்து எமர்ஜென்சி, உலகமே லாக்டவுனில் இருக்குது, உலகம் முழுக்க இந்த வைரஸ் இருக்குது, அப்போ இந்த அவசர காலத்தை கருத்தில் கொண்டு 3 மாதம் பண்ண டெஸ்ட்டை வச்சே சில நாடுகள் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. அதுவும் பணக்கார நாடுகளுக்கு மட்டும்தான் அது முதலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்தியா போன்ற ஏழை நாடுகளுக்கு அது பெரும்பகுதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, வயதின் அடிப்படையில் ரொம்ப வயதானவர்களுக்கு முதல்ல கொடுக்கறது, அதுக்கு அடுத்தடுத்து தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் கொடுக்க போகிறாங்க அந்த வேக்சின்ங்கிறது ஒரு விஷயம். இதோடைய விலை ஒரு பிரைவேட் கம்பெனிகிட்ட இருக்கிறதுனால அதிகமாகத்தான் இருக்கிறது. ஃபைசராக இருக்கட்டும் அல்லது மாடர்னாக இருக்கட்டும், இதோடைய விலை அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அவர்கள் புதுசாக ஒரு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக இந்தியாவுக்கு அருகாமையில் வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. பல இடங்களில் குறிப்பிடும்போது ஒரு 20% பாப்புலேஷன் தான் 2021 வேக்சினேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. மியூட்டேட் ஆகிட்டால் அது முழுமையாக பயன்படுமா, இங்கே இருக்கிற ஆட்களுக்கு சரியான பரிசோதனை, சரியான நம்பர்ஸ் நடந்துருச்சான்ற கேள்வியும் இருக்குது. இப்போ 100,000 பேருக்கு அந்த வேக்சினை கொடுக்கும்போது ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் வரும்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, இங்கே 1,000,000 ஒருவருக்கு அது பாதிப்பு வரும் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிறதே 1,000,000 தான் வந்து அந்த டெஸ்ட்டெல்லாம் நடந்துருக்கணும். 100,000 லட்சக்கணக்கான ஆட்களுக்கு அந்த வேக்சினை கொடுத்து டெஸ்ட் நடக்கலை. அவர்களுக்கு அந்த பீரியட்,
ஒரு 3 மாசத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துல 2 வருஷத்துலன்ற அந்த பீரியட் ஆஃப் டைம்ல என்னென்ன மாற்றங்கள் வருது, அந்த வேக்சினேஷன் முழுமையா பயன்பெறுமா, அந்த 1 வருஷம் கழிச்சு அவர்களுக்கு வராமல் இருக்கான்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு இல்லை, ஒரு ஒயிட் ஸ்டடி இல்லை. பட் பரவாயில்ல, இது வேற வழி இல்லை. இப்போதைக்கு வந்து வேக்சினேஷனை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும், பேண்டமிக் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினாலன்ற வகையில் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதால் இதை பற்றின ஒரு முழுமையான ஒயிட் ஸ்டடியோ இது இப்படி தான் ஆகும்னு சொல்லுவதற்கோ வாய்ப்பு இல்லை. இது பயன்படுகிறது, ஒரு 95% பயன்படுகிறது என்கிற ஒரு முதல்கட்ட தகவல்களை அடிப்படையில் மட்டும்தான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த வேக்சின் வந்தால் நமக்கு வருமா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. அப்படி வந்தாலும் அதற்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமும் தயாராக இருக்கான்னு தெரில. அதற்கு மீதி கிடைச்சாலும் இந்த மியூட்டேட் ஆன வைரஸுக்கு அது முழுமையாக பயன்படுமா என்கிற பெரிய ஸ்டடி இல்லை. இந்த வேக்சினேஷன் அவர்கள் கண்டுபிடித்த அளவிலும் கூட எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எவ்வளவு நாட்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒரு வேக்சின்னா பூஸ்டர் வேக்சின் கூட சில நேரம் போடுவாங்க, பூஸ்டர்னு சொல்லி ஒரு ஆண்டுக்கு பிறகு வந்து அதுக்கு ஒரு பூஸ்டர் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் வந்து ஆண்டு ஆண்டுகளுக்குவே அந்த வேக்சினை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு முறை போட்டால் அது போதாது, அது வந்து ஆன்டிபாடி உடம்புல நமக்கு அந்த ப்ரிப்பேர் ஆனாலும் கூட சில மாதங்களுக்கு பிறகு அது நம்ம உடம்பை விட்டு நீங்கி விடலாம் அப்படின்ற ஒரு ஐயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த குறிப்பிட்ட வேக்சினோட தன்மை என்ன, அது எவ்வளவு நாள் பயன்படும், பூஸ்டர் போட்டால் அதோட முடிச்சிடலாமா இல்லை தொடர்ந்து வருடா வருடம் போட வேண்டிய ஒரு சூழல் இருக்குமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை வந்து தெரியாது. பேண்டமிக் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து 3 மாதங்கள் அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதன் அடிப்படையில் சில நாடுகள் அங்கீகாரம் கொடுத்துருக்கு, நம்ம நாடு கொடுக்கல. இன்னமும் பல்வேறு வேக்சின்கள் பல்வேறு நாடுகள் வந்து தயாரிச்சிருக்காங்க, நம்ம ஊர்லேயும் அது மாதிரியான ஒரு முயற்சி எடுத்துட்ருக்காங்க. அது விலை குறைவாக பெரிய கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் இந்த சிக்கல்கள்லாம் இல்லாமல் விரைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆக நியர் ஃபியூச்சரில் கொரோனா விட்டு நம்ம வெளியே வந்துருமான்னு கேட்டால் தெரியலை, வாய்ப்பு மிக மிக குறைவு. சில ஆண்டுகள் ஆனால் தான் இதை பற்றின ஒரு தெளிவே கிடைக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ வந்திருக்கிற வைரஸுக்கு பயங்கரமாக பயப்படணுமா அப்படின்னு கேட்டால் மிக பயங்கரமாக பயப்பட தேவையில்லை. ஆனால் அது பரவு வேகம் ஜாஸ்தியாக இருக்குன்றது ஒரு சிக்கல் தான். நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாஸ்க் போடுறது, ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறது, வெளியிடங்களுக்கு பலரும் இருக்கிற இடத்துக்கு போகிறது, பெரியவர்களை அதிகம் வெளியே போகாமல் வச்சுக்கிறது மாதிரியான விஷயங்களை நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா பல மியூட்டேட்டான வைரஸ் இருக்குது, பலரும் வர்றாங்க போகிறாங்க அப்படின்றப்ப நாம் கொஞ்சம் அதிக கவனத்தில் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. லாக்டவுன் அறிவிக்கப்படுமா என்று கேட்டால் வெளிநாடுகளில் அது வந்து அறிவிக்கப்படுகிற சூழலை பார்க்கும்போது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இந்த வைரஸுடைய செயல்பாடுகள் இது எவ்வளோன்ற ஸ்டடி இன்னும் பெருசாலாம் நடந்துடல, அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தில் நடந்திருக்கு. இது வேறு ஊரில் வரும்போது அது என்னவாக மாறுகிறது, அதோடைய சூழ்நிலை என்ன, இந்த விஷயத்திலேயே ஒரு ஒயிட் ஸ்டடியாக கிடச்சிருச்சான்னு பார்த்தா இல்லை. அதனால் எதையும் உறுதியாக அறுதிட்டு இது இப்படி தான் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதுதான் இப்படி இருக்கிற சூழலில் ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி மாற்றி மாற்றி பயமுடுத்திக் கொள்வதை விட தங்களை மீண்டும் கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருந்திருப்போம்ல, மாஸ்க் போடுறத விட்டுருப்போம், ஹேண்ட் சானிடைசர் போடுறத விட்டுருப்போம், பொது இடங்களுக்கு போக பழகியிருப்போம், அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்மளை தனிப்பட்ட ரீதியில் பத்திரப்படுத்துவதற்கான வேலைகள் என்னென்ன இருக்கோ அதை முறையாக செய்வது தான் இதற்கு தீர்வாக அமையும். நன்றி.